கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் முத்துலிங்கம். இவரது மகன்தான் பாலமுருகன், வயது 25. இவர் ஒரு கொத்தனார். இவருடைய மனைவிதான் மணிமேகலை, வயது 23. இவர்களுக்கு கடந்த 2019 ஜூன் மாதம் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவதாக பெண் குழந்தையும் பிறந்தது. இதன் பின்னர் 14/6/2019 அன்று வீட்டிலிருந்த பாலமுருகன் திடீரென மாயமானார். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. மேலும் அவருக்கு என்ன நேர்ந்தது என்றும் தெரியாமலும் போனது. இது குறித்து அவரது உறவினரான கோவிந்தராஜ், வயது 45 என்பவர் அளித்த புகாரின் பேரில் திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வந்தனர். போலீசாரின் விசாரணையில் மணிமேகலைக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகத்தின் மகனான மணிகண்டனுக்கும் கள்ள தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களது நடவடிக்கையை நோட்டமிட்டு வந்தனர். அவர்களுக்குள் இருந்த கள்ள தொடர்பை உறுதிப்படுத்திய போலீசார் பாலமுருகன் மாயமான விவகாரத்தில் இவர்களுக்கு தான் உண்மை தெரியும் என்று கருதினர். அதன்படி இருவரையும் பிடித்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர். அதில் பாலமுருகனை அடித்து கொலை செய்து விட்டதாக மணிகண்டன் திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். மேலும் இதற்கு உடந்தையாக மணிகண்டனின் அண்ணனான தனசேகரன், வயது 30 என்பவரும் செயல்பட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மணிமேகலை உள்பட 3 பேரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். கொலைக்காரண காரணம் குறித்து மணிகண்டன் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், பாலமுருகனின் மனைவியான மணிமேகலைக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்தது. இந்நிலையில்தான் கடந்த 2019 மணிமேகலைக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவதாக பெண் குழந்தையும் பிறந்தது. மருத்துவமனைக்கு தனது குழந்தையை பார்க்க சென்ற பாலமுருகன் குழந்தை எனது சாயலில், மணிகண்டனின் சாயலில் இருப்பதாக கூறி மருத்துவமனையில் வைத்து மனைவிடம் சண்டை போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இது பற்றி மணிமேகலை எனக்கு ஃபோன் செய்து தகவலும் தெரிவித்தார். இனிமேல் பாலமுருகன் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருப்பார். அதனால் இன்றோடே அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி அன்றைய தினம் இரவு பாலமுருகன் அவருடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டில் அவர் மட்டுமே இருந்தார். இதையடுத்து நானும் வீட்டுக்குள் நுழைந்து கதவை உள்பக்கமாக தாழ்பால் போட்டேன். எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தாக்கியும் கொண்டோம். அதில் பாலமுருகனின் தலையை சுவற்றில் அடித்தேன். பின்னர் பித்தளை தவளையாலும் தலையில் அடித்தும் சுத்தியலால் தாக்கியும் அவரை கொலையும் செய்தேன். இதையடுத்து நடந்ததை எனது அண்ணனான தனசேகரனிடம் தெரிவித்து கொலையை மறைக்க திட்டமிட்டோம். இதற்காக ஒரு சாக்கு பையில் உடலை வைத்து கட்டி மோட்டார் சைக்கிளில் பாலத்தூர் அருகே வாய்க்காலுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு எடுத்தும் சென்றோம். அங்கு உடலை தீ வைத்து எரித்து சாம்பலை அருகே உள்ள ஆற்று நீரிலும் கரைத்தோம். மேலும் உடல் எரிந்த பிறகு கிடைத்த எலும்புகள் மற்றும் மண்டை ஓடு ஆகியவற்றை பெரிய கருங்கல்லை கொண்டு சுக்கு நூறாக நொறுக்கி ஆற்று நீரில் வீசினோம். அதே நேரத்தில் பாலமுருகனின் வீட்டில் நாங்கள் சண்டை போட்டபோது இருந்த தடயங்களையும் அழித்துவிட்டோம். இதையடுத்து எதுவுமே தெரியாது போன்று இதுநாள் வரைக்கும் ஊரில் வலம் வந்து கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் எனது கள்ளக்காதலுடன் அவ்வப்போது சந்தித்து மகிழ்ச்சியுடனும் இருந்து வந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் போலீசாரின் வலையில் சிக்கிவிட்டோம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். கொத்தனார் பாலமுருகன் மாயமாகி ஓராண்டுக்கு மேல் ஆகும் நிலையில் தற்போது அவர் மனைவியின் கள்ளக்காதலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்கும் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.